அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. கடந்த காணொலியில் என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா, இன்டியூசார் இஎம்எஃப்ஐ லாரன்ஸ் ஃபோர்ஸை வச்சு எப்படி நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கிளாசிக்கலாக ஃபேரடேஸ் லாவை பயன்படுத்தி, ரைட், ஃபேரடேஸ் லாவை பயன்படுத்தி இன்டியூசார் இஎம்எஃப் எவ்வளோன்னு என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் இதுதான் பிள்ளைங்களா, இங்கே ஒரு லூப், சரிங்களா. இந்த லூப்பில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, சரிங்களா. அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி பி, அது எப்படி இருக்குது, சாரி நாட் இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர், அது உள்ளே இருக்குது, பாருங்கள் அது இன்டூ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபீல்டு உள்ளே நோக்கி போகுது. இதுதான் ஒரு லூப், சரிங்களா, இதுதான் ஒரு லூப். இப்போ இந்த லூப் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்க, இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்க, சரிங்களா. அப்போனா எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அது நீங்கள் என்ன வெலாசிட்டியில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா, வி அப்படிங்கிற வேகத்தில் என்ன செய்கிறீங்க, மூவ் பண்ணுறீங்க, பெர்பெண்டிகுலராக மூவ் பண்ணுறீங்க, சரிங்களா. நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஃபேரடேஸ்ல என்ன சொல்லுதுன்னா, இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை பை டிடி, ரைட். நம்ம இப்போ டைரெக்ஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம், அளவு பற்றி மட்டும் கவலைப்படுவோம். ஸோ நான் எதை விட்டுறேன், இந்த மைனஸை நான் விட்டுறேன். ஸோ இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டி ஃபை பை டிடி. அப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, ஃப்ளக்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ ஃப்ளக்ஸ்னால் என்ன நம்ம செய்யலாம்னா, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏ அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பி இன்டு ஏனா பி இன்டு எல் இன்டு எக்ஸ், ரைட். எக்ஸ்னால் என்ன, எக்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிறது சே இந்த வெலாசிட்டி வினா இந்த லைன் பார்த்துக்கும், இந்த லைன் இந்த இடத்துல இருந்து எக்ஸுங்கிற அளவு ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ கண்டக்டர் இப்படி இருக்கு, இப்போ இந்த பொசிஷனில் இருக்கு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் பிள்ளைங்களா, இப்போ ஏரியா இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. அப்போ சேஞ்சான ஃப்ளக்ஸு தான், சரிங்களா. அப்போ சேஞ்சான ஃப்ளக்ஸ் எவ்வளவு, பி இன்டூ இந்த ஏரியா, ஏரியா எவ்வளவு, இந்த லென்த்தை எல்லுன்னு வச்சுக்கோங்க, மூவ் ஆன டிஸ்டன்ஸை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அது சே டிங்கிற டைமில் நடந்ததாக வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ பி இன்டூ எல் இன்டூ எக்ஸ், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு. அப்போ நம்ம சிம்பிளாக என்ன எழுதிடலாம், இன்டியூஸ் இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு டி ஃபை பை டிடி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் பி இன்டு எல் இன்டு எக்ஸ் பை டிடி, பி கான்ஸ்டன்ட்டு, ரைட், எல் கான்ஸ்டன்ட்டு, இந்த கண்டக்டரோட லென்த் என்னாகாது, மாறாது, கான்ஸ்டன்ட்டு. யார் தான் மாறுறா, செகண்ட் டு செகண்ட் எக்ஸ் தான் மாறும், ஏன்னா அவனோட வெலாசிட்டி வி. ஸோ அப்போ பிஎல்ல வெளியெடுத்துடலாம், இட் பிகம்ஸ் டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் பை டிடிங்கிறது தான் வெலாசிட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அகைன் பி இன்டூ எல் இன்டூ வி, இதுதான் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப், சரிங்களா. சிம்பிளாக இருக்குது. இப்போ நான் பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போ சப்போஸ் இந்த லூப் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா கவுண்டர் ஃபோர்ஸ் இப்படி தானே மூவ் ஆகும், அப்படின்னா இந்த லூப்பில் எந்த திசையில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த லூப்பில் என்ன டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சாருக்கு எதில் போடணும், கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் போடணும், சரியா. அப்போ நான் எனக்கு என்ன தெரிஞ்சிடும், பிள்ளைங்க நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் கவனமாக புரிஞ்சிருக்காங்களா, லென்ஸ் லாவை அப்ளை பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு அதை நீங்கள் போடணும், சரிங்களா. கமெண்ட் பாக்ஸில் அதை தெரிவிங்க. சந்தேகம் இருந்ததுன்னா அதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சார் எங்களுக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பாயிண்ட் புரியலையோ அந்த பாயிண்ட்டை போடுங்க, ஜெனரலாக போடாதீங்க. ஏன்னா ஜெனரலாக எனக்கு புரியலன்னு சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கிரிட்டிக்கலாக இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக எனக்கு புரியலன்னு சொன்னால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், சரியா பிள்ளைங்களா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.